ஜனாதிபதி ஒரு புது அரசியல் கலாச்சாரத்தை பற்றி பேசியிருக்கிறார். புது அரசியலமைப்பு சட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கிறது. எல்லா கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கைகளையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். பிரதான இரண்டு கட்சிகளும் இணங்கி ஒரு அரசாங்கமாகவும் எதிர்கட்சிகளிடையிலேயும் கூட பாராளுமன்றம் சரியாக செயற்பட வேண்டும், பாராளுமன்ற முறைமைகள் பின்தொடரப்பட வேண்டும் என்ற ஒரு ஒருமைப்பாடு வருவதாக தெரிகிறது. ஆகையினாலே இந்த பாராளுமன்றத்தின் மூலமாக விசேஷமாக தீர்க்கப்படாமல் இருக்கிற தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம்.